ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல் அஜித் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் துபாய் மெட்ரோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். துபாய் மெட்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த நூல் கார்டு வச்சுருக்கணும். நூல் கார்டு வச்சுருந்தா யூஸ் பண்ண முடியும். மெட்ரோன்னு இல்லை, துபாயில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த நூல் கார்டு இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த நூல் கார்டில் மினிமம் பேலன்ஸ் 7.5 கிராம்ஸ் இருக்கணும். 7.5 கிராம்ஸ் இருந்தால் தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இன்னும் இந்த நூல் கார்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் பேலேருந்து தனுப் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம மெட்ரோவை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பேல இருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் நீங்கள் மெட்ரோக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே 2 ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும், அந்த வழியாக உள்ளே வாங்க. உள்ளே போயிட்டே இருங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மெட்ரோ கார்டில் செக் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் மெட்ரோ யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, நான் கார்டை செக் பண்ணிக்கிறேன். என்னோடய கார்டில் வந்துட்டு 18 கிராம்ஸ் பேலன்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்கள் கார்டில் பேலன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அங்கே மிஷின்லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உள்ள கவுண்டரில் போனீங்கன்னா உங்கள் கார்டு கேஷ் கொடுத்தீங்கன்னா அவங்களே ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட நூல் கார்டை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஒன் டைம் பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். பட் இது வந்து மெட்ரோவில் மட்டும்தான் பாசிபிள். இதுவே நீங்கள் பஸ்ஸில் இருந்தீங்கன்னா மெட்ரோ கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த மிஷின் கிட்டே வந்ததோ அந்த மிஷினில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காமிக்கும். அப்போவே வந்து டோர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் நீங்கள் உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பிளாட்ஃபார்முக்கு போகணுமோ அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக மேலே ஏறி போகலாம். லிஃப்ட் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்கும், எக்ஸலேட்டர் இருக்கும். இது மூணில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படி உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி தெரியலனா அங்கே கைட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் மேலே வந்ததும் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் கோல்டு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கோல்டு கார்டு வச்சுருந்தீங்கன்னா கோல்டு கம்பார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ட்ரெயின் எவ்வளோ நிமிஷத்தில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரெயின் எவ்வளோ நேரத்தில் வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அங்கேயே மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் லைன், க்ரீன் லைன், ஆரஞ்ச் லைன், 3 லைன் இருக்கும். ரெட் லைன் தான் வந்துட்டு மெயின் மெட்ரோ, எண்ட் டு எண்ட் துபாய்க்கு மெட்ரோ லைன் வந்துட்டு ரெட் லைன் தான். க்ரீன் லைன் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு க்ரீன் லைன். ரேம் தான் வந்துட்டு ஆரஞ்ச். ஜுமேரா ஏரியாவில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேப்லேயே நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு சென்ட்ரலில் வழி விட்டுணும். நீங்கள் கார்னரில் நின்று உள்ளே போகணும், அதுதான் ப்ரியாரிட்டி. அங்கேயே வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயின்குள்ளே வந்ததும் சீட்ஸ் இருந்தால் உட்காந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அங்கே இடம் இருந்தால் நின்றுக்கலாம். ஸோ ட்ரெயினோட டோர் ஓப்பனிங் க்ளோசிங் ஏரியாவுக்கு மேடல் வந்துட்டு ஃபுல்லாக மேப் போட்டிருப்பாங்க. பிளேசஸ்லாம் ஒரு ஒரு பிளேசஸ்க்கும் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் எத்தனாவது நம்பரில் இருக்கீங்க, ஸோ எத்தனாவது நம்பருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெட்ரோக்குள்ளே சுவிங்கம், ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா வந்துட்டு பெனால்ட்டி, ஃபைன். நீங்கள் துபாய்க்கு விசிட் வீசாவில் வேலை தேடவோ அப்படிலாம் சுற்றி பார்க்கவோ வரீங்கன்னா இந்த நூல் கார்டை ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா துபாய் டாக்ஸியில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு செலவு வந்துட்டு அதிகமாகும். நூல் கார்டில் டாக்ஸியை விட செலவு கம்மியாக தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயோ அப்படிலாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லையோ ரூம்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா துபாய் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படிலாம் நீங்கள் போய் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ட்ரெயின் துபாய் எக்ஸ்போ 2020 சைட் போயிட்டுருக்குது, அதாவது துபாய் சவுத் சைட் போயிட்டுருக்குது. இதுவே இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா துபாய் நார்த் சைட் சென்டர் பாயிண்ட், அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் எந்த சைட் போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா அங்கேயே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்பீக்கரில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா மேப்பை பார்த்து கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்துட்டு துபாய்க்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் சஜஸ்ட் பண்ணுறேன். ஷைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்பில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுவே வந்து பர்ஃபெக்டாக வந்து எந்த பஸ் ஏறணும், பஸ்ஸோட நம்பர் எல்லாமே வந்து A to Z எல்லாமே வந்து அது காமிச்சு. ஸோ அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது விசிட் வீசாவில் அப்படி இல்லைனா ஜாப் தேடவோ அப்படிலாம் விசிட் பண்ணவோ வரீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துபாய் எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேயுமே வந்துட்டு வைஃபை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸை போட்டு சைன்இன் பண்ணிவிட்டு வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு வந்துட்டு ஃப்ரீ வைஃபை, அதுக்கு மேலே போனால் பெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். துபாய் மெட்ரோ டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு தேர்ஸ்டே காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் இருக்கும். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 1 மணி வரைக்கும் மெட்ரோ டைமிங்ஸ் இருக்கும். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சேம் காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெட்ரோ டைமிங்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்கள் அவுட்டிங் பிளானை
பிளான் பண்ணி முடிக்க பாருங்கள். ஏன்னா இங்கே மெட்ரோ இல்லைன்னா துபாயில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு டாக்ஸி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்ஸியோட எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ட்ராவல் ட்ரிப்பு எல்லாமே வந்துட்டு அந்த மெட்ரோ டைமிங்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற ட்ரெயின் எக்ஸ்போ 2020க்கு போகிறதுனால நம்ம வந்து ட்ரெயினை சேஞ்ச் பண்ணோம். ஜபலேலி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, அங்கே இறங்கி நம்ம ட்ரெயினை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்துட்டு தனுப் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ அதனால் வந்துட்டு ஜபலேலியில் வந்து இறங்கி இன்னும் ட்ரெயின் வந்துட்டு நம்ம சேஞ்ச் ஆகணும். இங்கேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஷின் இருந்ததுன்னா அங்கே கைட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் துபாய் வந்தப்போ எனக்கும் மெட்ரோ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃப்ரெண்டு தான் வந்துட்டு கார்டெலாம் வாங்கி கொடுத்து மெட்ரோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. சென்னையில் ஒரே டைம் மட்டும் மெட்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களோட மெட்ரோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரெயின் சேஞ்ச் ஆகிட்டோம். இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஜபலேலியிலிருந்து யுஏஇ எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த ட்ரெயின் போகும். ஸோ யுஏஇ எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி தான் வந்துட்டு தனும் ஸ்டேஷன் இருக்குது, நம்ம இறங்க போகிற ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ 2020க்கு அப்புறம் புதுசாக வாங்கி விட்ட ட்ரெயின். ஸோ நம்ம முன்னாடி வந்த ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸில் போட்டிருப்பாங்க, அங்கே ஸ்டிக்கரில் விட்டுருந்த மேப் எல்லாமே இங்கே எல்லாமே எல்இடி ஸ்க்ரீனில் வரும். முன்னாடி நம்ம வந்த ட்ரெயினோட இந்த ட்ரெயின் எல்லாமே வந்து அப்கிரேடடாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வந்து ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மற்றது எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த ட்ரெயினில். ஜபலேலியிலிருந்து தேர்ட் ஸ்டேஷன் தான் தனுப் ஸ்டேஷன். ஒரு 10 to 15 minutes நம்ம வந்துட்டு ரீச் ஆகிடலாம். துபாய் மெட்ரோவோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜஸ் வந்துட்டு 3 dirhams வந்துட்டு கட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வந்துட்டு 7.5 dirhams வந்துட்டு கட் பண்ணுவாங்க. எதை பொறுத்து சார்ஜஸ் கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு தனுப் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இது தான். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு கம்பெனி பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து ஃப்ரெண்டு கூட துபாய்க்கு வந்துட்டு துபாயிலேருந்து மெட்ரோ பிடிச்சி கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்துட்டு எப்படி மெட்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எடுத்தேன். மெட்ரோ யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கப்புறம் மெட்ரோ வந்துட்டு நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சேம் எப்படி நீங்கள் உள்ளே போனீங்களோ, கார்டை டேப் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் ஆச்சு நீங்கள் உள்ளே போனீங்களோ, அதே மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரிப்பை முடிக்கும்போது வெளியே வரும்போதும் அங்கே கேட் இருக்கும். அந்த கேட்டில் உங்கள் கார்டை டேப் பண்ணிங்கன்னா கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வந்துட்டு அவங்க கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனில் காமிக்கும். அப்போ நீங்கள் உங்கள் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம், உங்கள் ட்ரிப்புக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மெட்ரோ கேட்லேருந்து வெளியில் வந்ததும் அங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க, பெரிய எல்இடி ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனில் இங்கேருந்து எந்தெந்த பஸ்ஸில் எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அதில் போட்டிருப்பாங்க. பஸ் நம்பர், எந்த இடம், அது வந்து டீட்டெயில்டாக அவங்க போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சேம் இந்த நூல் கடையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மறக்காமல் நீங்கள் பஸ்க்குள்ளே ஏறும்போது அந்த நூல் கடை டேப் பண்ணிட்டே இருங்க. அப்படி இல்லைனா 200 dirhams வந்துட்டு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ துபாய் மெட்ரோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வந்துட்டு துபாய் மெட்ரோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.